ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸ். நிறைய பேர் புது கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் புது கார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வாங்குறதா இல்லை டர்போ சார்ஜ்ட் இன்ஜின் வாங்குறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்னா என்ன, டர்போ சார்ஜ்ட் இன்ஜின்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூடலாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலயும் ஷேர் பண்ணுங்க. இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். இப்போ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்னா என்னன்னு பாத்திரலாம். அந்த நேம்ல இருக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி சுவாசிக்கிறதுக்கு வெளியே இருந்து ஃப்ரெஷ்ஷான காற்றை நம்ம எடுத்து சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினும் எந்த ஒரு யூனிட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் வெளியே இருந்து அட்மாஸ்பரிக் ஏரை வந்து சிலிண்டருக்குள்ளே தானாகவே எடுத்து அது உள்ளே வந்து ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் ஆகி நமக்கு கம்பஷன் நடந்து நமக்கு பவர் கிடைக்குது. இது மாதிரி நடந்தது அப்படின்னா இது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இல்லை. இதுக்கு பதிலாக வந்து அது வெளியே இருந்து ஃப்ரெஷ் ஏரை எடுக்கிறதுக்கு ஒரு யூனிட்டோட ஹெல்ப்பால் வெளியே இருந்து ஃப்ரெஷ் ஏரை எடுக்குதுன்னா அது டர்போ சார்ஜ்ட் இன்ஜின். அது எப்படி எடுக்குதுன்னா அதுக்கு டர்போன்னு ஒரு யூனிட் வந்து இன்ஜினோட இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஏற்கனவே கம்பஷன் ஆகி வெளியே போகுது பார்த்தீங்களே அந்த எக்ஸாஸ்ட் புகை, நம்ம எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து போகிறது வந்து அந்த டர்போனா உள்ள என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராடில் வந்து ரெண்டு சைடு ஃபேன், ஒரு டர்பைன், ரெண்டு சைடுமே டர்பைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு ஒரு டர்பைன், இந்த சைடு ஒரு டர்பைன், நடுவில் இந்த ரெண்டு டர்பைனே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ராடு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே இன்ஜின்லேருந்து போகக்கூடிய இந்த எக்ஸாஸ்ட் கேஸு இந்த சைடு இருக்கக்கூடிய டர்பைனை ஃபோர்ஸாக சுற்ற வச்சுட்டு போகும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய டர்பைனும் வந்து சுற்றி வெளியே இருந்து அட்மாஸ்பியரிக் ஏரை ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக உள்ள இழுத்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஹை ப்ரெஷரில் நமக்கு சிலிண்டருக்குள்ளே அழுத்தும். ஸோ அந்த மாதிரி ஹை ப்ரெஷரைஸ்டாக உள்ளே அனுப்பும்போது நமக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் பவர் அண்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் டார்க் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த டர்போ சார்ஜ் இன்ஜினோட டிஃப்ரென்சஸ். அதாவது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்னா எந்த ஒரு யூனிட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் தானாகவே ஃப்ரெஷ் ஏர் அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே எடுத்து அது மூலயமா கம்பஷன் நடந்து எக்ஸாஸ்ட் போகிறது வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட். வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ் போய் டர்பைனை சுற்ற வச்சு அந்த டர்பைன் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி சிலிண்டருக்குள்ளே கொடுத்து அது மூலியமாக நமக்கு கம்பஷன் நடந்து பவர் கிடைக்குது அப்படின்னா இது வந்து டர்போ சார்ஜ்ட் இன்ஜின். ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ். பழைய கார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த குவாலிஸ், அம்பாசிடர் இந்த மாதிரி கார்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய இன்ஜினாக கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து கம்மியான பவர் அவுட்புட் தான் எடுப்பாங்க. இப்போ அம்பாசிடர் வந்து ஒரு 2000 cc இன்ஜின், குவாலிஸ் வந்து 2.4 liter 2400 cc, ஒரு 50 bhp 75 bhp பவர், இவ்வளோ தான் அவ்வளோ பெரிய இன்ஜின்லேருந்து எடுப்பாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வளர வளர இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சின்ன வண்டிங்களாக இருக்கட்டும், இப்போ நியோஸ், ஆரா இந்த மாதிரி சின்ன வண்டிங்களில் ஒரு பெட்ரோல் 1200 cc இன்ஜின், 1200 cc இன்ஜின் 83 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து 2000 cc இன்ஜின் 50 bhp பவர், இது வெறும் 1200 cc 83 bhp பவர். இதுதான் டெக்னாலஜி அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அதோட நெக்ஸ்ட் எவால்வேஷனை தான் இந்த டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின்ஸை பார்க்குறாங்க. நான் ஏன் டீசல் இன்ஜின்ஸை சொல்லலை அப்படின்னா டீசல் இன்ஜின்லாம் டர்போக்கு மாறி மினிமம் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின் எல்லாமே டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜினாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் டீசல் கார் வாங்குறீங்க அப்படின்னா அது டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பெட்ரோலில் இப்போ தான் ஒரு ஒரு பிராண்ட்ஸாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹிண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸில் கொண்டு வந்துட்டாங்க, வென்யூ, i20, வெர்னா, க்ரெட்டா இந்த மாதிரி எல்லா கார்ஸ்லையும், ஆரா, நியோஸ் இந்த மாதிரி எல்லா கார்ஸ்லையும் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுதான் இதுக்கு அடுத்து ஜென்ரேஷன். ஸோ நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்லேருந்து ஹிண்டாய் மட்டும் இல்லை எல்லா பிராண்ட்ஸுமே அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய இன்ஜின் தேவையில்லை. இப்போ நான் ஒரு க்ரெட்டான்னு ஒரு கார் எடுத்துக்கோமே, கரெக்டாக பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1500 cc அதோட பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 115 bhp, அதாவது 1500 cc 115 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெனியூ எடுத்துப்போம், வெனியூ 1 liter டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின், அது வந்து 1000 cc இன்ஜின், ஆனால் அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுற பவர் பார்த்தீங்க அப்படின்னா 120 bhp பவர், கிட்டத்தட்ட ஈக்குவல்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு 1500 cc 115 bhp தான் பவர் ஜென்ரேட் பண்ணுது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினில். இதுவே அது ஒரு டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜினாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 1000 cc இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் இதுதான் ஜாஸ்தி, 120 bhp பவர். ஸோ அதுக்கு ஈக்குவலான பவரை வந்து இது ஜென்ரேட் பண்ணுது, பவர் அண்ட் டார்க் இது ரெண்டுமே ஜென்ரேட் ஆகுது. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500 cc இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை நம்ம பர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் மைலேஜும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்னொன்று
கார்பன் எமிஷன்ஸும் இந்த 1500 cc நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டர்போ சார்ஜர் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரைஸ்டு ஏரை அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம எடுத்து உள்ள சிலிண்டருக்குள்ளே அழுத்துறதுனால ஃபியூல் வந்து நல்லா ஆட்டோமைஸ் ஆகி ஏரோ ஃபியூலும் நல்லா மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக கம்போஷன் நடக்கிறனால நல்ல மைலேஜ் கிடைக்கும், நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று கார்பன் எமிஷனையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.